அனைவருக்கும் வணக்கம்ங்க. லாஸ்ட் வீடியோவில் தமிழ் குவஸ்டின் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸோடது ஒரு 50 குவஸ்டின் பார்த்துருந்தோம். இன்றைக்கி இதனோட கண்டினியூ பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் குவஸ்டின், லீலாவதி என்ற கணித நூலை எழுதியவர் யார்? பாஸ்கர ஆச்சாரியார். எட்டு தொகை நூல்களில் மிகுந்த அடிவரையறை பெற்றிருக்கும் நூல் எது? பரிபாடு. கன்னட மொழியில் எழுதப்பெற்ற முதல் நூல் எது? கவிராஜ மார்க்கம். அறிஞர் அண்ணாவை தமிழ்நாட்டு பெர்னான்ஷா என்று கூறியவர் யார்? கல்கி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக சபை எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1914. பதிற்றுப்பத்தில் மூன்றாம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஸ்வர்ணகுமாரி யார் எழுதிய சிறுகதை? பாரதியார். கரித்துண்டு நாவல் யார் எழுதியது? மு. வரதராசன். புனர்ஜென்மம் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? கூப்பா ராஜகோபாலன். தொல்காப்பிய குறிப்பிட்டு காட்டும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 33. மெழுகுவர்த்தி யார் எழுதிய நாடகம்? கே. பாலச்சந்தர். அரசன் ஒட்டக்கூத்தருக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன? காலம் என்னும் விருது. நலவெண்பா எத்தனை காண்டங்களை கொண்டது? 3 காண்டங்கள். உரிமைப்பாகற் பதிகம் பாடியவர் யார்? படிக்காசு புலவர். சாகுந்தலத்தை தமிழ் படுத்தியவர் யார்? மறைமலை அடிகள். இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? வைரமுத்து. வடமொழியில் பாரதம் பாடியவர் யார்? வியாசர். இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஜியு போ. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்டின். சதுரகராதியை உருவாக்கியவர் யார்? வீரமா முனிவர். ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேது பிள்ளை. தேவயானை புராணம் பாடியவர் யார்? நல்லா பிள்ளை. தேசபக்தன், நவசக்தி என்ற இரண்டு இதழ்களை நடத்தியவர் யார்? திருவிகா. தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் எத்தனை? 8. பெருங்குறிஞ்சி என அழைக்கப்பெறும் நூல் எது? குறிஞ்சி பாட்டு. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்டின். அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக இருந்தவர் யார்? மாணிக்க வாசகர். இதனோட கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.